வெல்கம் டு சோலா புட்டி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்த 2024 தமிழ் டப்பிங்கில் வந்த ஒரு 25 படங்கள். இது நம்ம தனித்தனியாக மூணு படமாக வீடியோஸ் போட்டிருப்போம். அதில் தெளிவாக ஒரு ஒரு படத்தை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இதில் இப்போ ஒரு ஆக்ஷன் ஏரியாவில் ஒரு 7 படம் எடுத்திருக்கேன், கிரைம் த்ரில்லர் ஒரு 8 படம், இந்த மாதிரி ஒரு ஒரு ஏரியாவில் இருக்கிற தமிழ் டப்பிங்கில் வந்த படங்கள். அது 2024 வந்தது மட்டும் இல்லை, சிலதெல்லாம் முன்னாடி ரிலீஸ் ஆன படங்களுக்கு இப்போ இந்த வருஷம் தமிழ் டப்பிங்கில் வந்திருக்குது. ஸோ மொத்தமாக கவர் பண்ண மாதிரி ஒரு 25 படம் எடுத்திருக்கேன். அதில் எத்தனை நீங்கள் பார்த்துட்டீங்க பார்க்கல அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இதுல நம்ம ஹீரோயின் வந்து ஒரு மாஸ்காட்டர் ஆளுதான், ஆனா அதெல்லாம் மறைச்சிக்கிட்டு ஸ்கூல் டீச்சரா அமைதியா இருக்க அங்க பிரச்சனை பண்ற ஒருத்தன் கூட நடக்க போற தகராறு தான் படம். இந்த படம் செம்ம படம். இந்த வேண்டேஜ் பாயிண்ட்ன்ற படம் இதுவும் நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்குது. இதோட கதை என்னன்னா, அதாவது பிரசிடென்ட் வந்து தீவிரவாதத்துக்கு எதிராக ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்து போட வர அப்படி அங்க அவர் இறந்துடுறாரு. மொத்தமா 8 பேர் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன நினைச்சு எது நினைச்சுன்ற மாதிரி செம்மையா காமிச்சிருப்பாங்க. ஆரம்பிச்சது எப்போ முடிஞ்சது எப்படின்னு தெரியாத அளவுக்கு செம்ம ஸ்பீடா போகும். இந்த படத்தை கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. அடுத்த தலைவன் டான்லியோட அன்ஸ்டாப்பபிள் படம் இப்ப தமிழ் டப்பிங்ல வந்திருக்குது. இதுல ஒய்ஃப கடத்தி வச்சுக்கிட்டு காசும் கொடுக்கணும் எடுத்துட்டு போன்ற மாதிரி பாருங்க. ரெண்டாவது தமிழ் படமா வந்திருக்கிற அதோமுகம். இது வந்து ஒய்ஃபுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு செல்ல ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணேன். அதுக்கப்புறம் இவரே சாக்காகிற அளவுக்கு சம்பவங்களா நடக்கும், ஏகப்பட்ட டெஸ்ட்கள் இருக்கும். இந்த படம் மஸ்ட் வாட்ச் படம். அடுத்து மூணாவது நம்ம ஜாக் ஸ்பாரோ அவர் நடிச்ச சிட்டி ஆஃப் லைஸ்ன்ற படம். இது ஒரு நிஜ சம்பவம். ஒரு நிஜ ரேப்பரை போட்டு தள்ளிருப்பாங்க, யார் அந்த வேலையை பார்த்துன்னு சொல்லிட்டு இங்க போலீஸ் ரொம்ப சின்சியரா கண்டுபிடிப்பாரு. ஆக்சுவலா அந்த கேஸை 20 வருஷம் ஆகி கண்டே பிடிக்க முடியல. ஒரு ரிப்போர்ட்டர் வந்து யோ என்னதான் நீ வேலை பார்த்த சொல்லியாடுற மாதிரி சொல்ல, அவர் என்னென்னலாம் கஷ்டப்பட்டாருன்னு சொல்றதுதான் இந்த படம். இது ஒரு நல்ல படம், ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்குதுப்பா. அடுத்து கன்னட படமான தத்சமா தத்பவான்ற படம் இப்ப தமிழ் டப்பிங்ல வந்திருக்கு. இதுல என் ஹஸ்பண்ட் காணாம போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒய்ஃப் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ண வருவாங்க. அதுக்கப்புறம் ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா, யார் ராயோருடைய ஹஸ்பண்டை கடத்தினது, அவருக்கு என்னெல்லாம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட ட்விஸ்ட்களோ சொன்ன படம். இது ஒரு ரீசன்ட் வாட்ச். அடுத்து மலையாள படமான ஆப்ரஹாம் மோஸ்லர், இது வந்து ஹாட் ஸ்டார்ல இருக்குது. இதுல அதாவது ஒரு பேட்டர்ன்ல சீரியல் கில்லர் கொலை பண்ணிக்கிட்டு இருப்பான், ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல வர வச்சு ஹாஸ்பிட்டல்ல போட்டு தள்ளி அங்க ஒரு கிரீட்டிங் கார்டு மாதிரி வச்சுட்டு போயிருப்பான். இந்த கேஸ நம்ம ஜெயராம் எடுத்து விசாரிக்க யார் இந்த வேலையை பாக்குறதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிறதான் படம். அடுத்து நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆன அன்வேஷிப்பின் கண்டதும், இதுல வந்து ரெண்டு கேஸ்பா. ஒரு கேஸ் வந்து ஒரு பொண்ணு வீட்டுக்கு வரும்போது காணாம போயிட்டா, கடைசியா அந்த பொண்ணை யார் யாரெல்லாம் பார்த்தாங்கன்னு சொல்லி நம்ம டொவினோ தாமஸ் விசாரிப்பா. அப்படி ரெண்டாவது கேஸ் பல வருஷமா சால்வ் ஆகாத கேஸ், அந்த ரெண்டு கேஸையும் தனித்தனி எப்படி சால்வ் பண்றாருன்றதான் படம். அடுத்து லாஸ்ட் நைட் ஆஃப் அமோர், இது வந்து பாக்கிறதுக்கு கொஞ்சம் பொறுமை தேவை. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவருக்கு ரொம்ப உங்களை பொறுமையை சோதிப்பாங்க, அதுக்கப்புறமா காட்டின விஷயத்த வேற மாதிரி காட்டி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆக்கிடுவானுங்க. சோ இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு போலீஸ்காரர் ரொம்ப நேர்மையா இருக்காரு, ரிட்டையர் ஆக போறாரு. அதுக்கு முன்னாடி இந்த பணக்கார குரூப் வந்து உங்களுக்கு காசு கொடுக்குறேன் எனக்காக இந்த வேலையை மட்டும் செய்யின்னு சொல்லி அதுக்கு ஒத்துக்க, அதுக்கப்புறம் நடக்க போற சம்பவங்கள் தான் இந்த படம். அடுத்து அப்படியே காமெடி மூவிஸ்க்கு வந்தோம்னா, இந்த நோ ஹார்ட் ஃபீலிங்ஸ் அப்படிங்கிற படம் நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. இதுல வந்து பையன் வந்து ரொம்ப கூச்ச சுபாவமா இருக்கான்னு, அவங்க அப்பா அம்மாவே என் பையனை நல்லா கூச்ச சுபாவத்தை போகிறதுக்கு ஒரு பொண்ணு தேவன் விளம்பரத்தை கொடுக்க, அதுக்கு ஹீரோயின் என்ட்ரியை கொடுத்து அப்புறம் செய்யப்படுற சம்பவம். இது பெரிய அகோகோ படம் இல்ல, பட் காமெடி கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த சென்டிமெண்டா மாறும் போது படம் படுத்துறோம், அது வரைக்கும் காமெடி ஏரியாவுக்கு நல்லா இருக்கும், ட்ரை பண்ணி வேணா பாருங்க. அடுத்து டில்லு ஸ்கொயர், ஃபர்ஸ்ட் பார்ட் தமிழ்ல இல்லைன்னு நினைக்கிறேன், பட் ஃபர்ஸ்ட் பார்ட் நான் தெலுங்குல பார்த்தேன். பார்ட் 2 டில்லு ஸ்கொயர் வந்து தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. இது கொஞ்சம் ஏகப்பட்ட ட்விஸ்ட்களோட கொஞ்சம் காமெடியா கொண்டு போன படம். இது வேணா முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க.
இது அந்த வைபோட நீங்க செட் ஆனீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் வைபோட செட் ஆனீங்கன்னா இந்த பார்ட் உங்களுக்கு பிடிக்கும், இல்லைனா செட் ஆகாம போறது நிறைய சான்ஸ் இருக்கு. அடுத்து ஜியோ சினிமால ஜாரா ஹட்கே ஜாரா பச்கே, அதாவது கவர்மெண்ட் ஸ்கீம் மூலமா ஏமாத்தி ஒரு வீட்டை வாங்கலாம்ன்ற விஷயம் தெரிஞ்சு ஒரு கப்பல்ஸ் என்னென்ன வேலையெல்லாம் செய்யறாங்க, அதுக்காக என்னென்ன பொய்லாம் சொல்றாங்கன்றதுதான் படமே. இந்த படம் வந்து ஜியோ சினிமால இருக்குது. இது வந்து கொஞ்சம் ஃபன் ஏரியா நிறைய நல்லா இருக்கும். எல்லா கேரக்டர்ஸும் ஓவர் ஆக்டிங் தான் பண்ணுவாங்க, சில ஓவர் ஆக்டிங் பண்ற கேரக்டர்ஸ் சூப்பரா இருக்கும், சில கேரக்டர்ஸ் கொஞ்சம் கடுப்பாக்கும். கிளைமேக்ஸ் சென்டிமெண்ட் என்னடா விக்ரம் படத்தையே ஓவர் டேக் பண்றீங்கன்னு தோணும், பட் இந்த காமெடி ஏரியாலாம் கொஞ்சம் நிறையவே ஒர்க் ஆனதுனால இதுவும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து இந்த பார்பி படம், நம்ம பார்பி பொம்மை பக்கம் போனதில்ல, பென்ட்னு அந்த ஏரியாவுக்கு தான் போறது. சோ பார்பி படமா, அதாவது பார்பிக்கே ஒரு பிரச்சனை வந்து நிஜ உலகத்துக்கு வர வேண்டிய சிச்சுவேஷன் வந்தா அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்கும்ன்ற மாதிரி காமெடியா கொண்டு போனாங்க. இல்ல பார்பி உலகம் பெண்ணாதிக்க உலகம், நிஜ உலகம் ஆணாதிக்க உலகம், ரெண்டுத்தையும் வச்சு கொஞ்சம் காமெடி எல்லாம் பண்ணி ஃபன்னா கொண்டு போனாங்க. அடுத்து அனிமேஷன் ஏரியான்னு எடுத்துக்கிட்டா கும்ஃபு பாண்டா 4 வந்துச்சு. இந்த படத்துல ஒரு புது டிராகன் வாரியரையும் கண்டுபிடிக்கணும், அது இல்லாம ஒரு புது வில்லன் என்ட்ரி ஆகலாம், சோ அவனையும் சமாளிக்கணும், புது டிராகன் வாரியரையும் கண்டுபிடிச்சாரான்றதுதான் கதை. இது வந்து ஃபர்ஸ்ட் 3 பார்ட் அளவுக்கு இந்த படம் இல்ல, பட் இருந்தாலும் அந்த கும்ஃபு பாண்டா பார்த்தவங்களுக்கு அந்த கேரக்டர்ஸோட கனெக்ட் ஆகிட்டமா, சோ அதுக்காக இந்த படத்தை தாராளமா ட்ரை பண்ணலாம். அடுத்து பயோபிக்கா பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான பயோபிக், இது வில்லங்கமான பயோபிக் தான். அமர் சிங் செங்கிலா, இவர் வந்து டபுள் மீனிங்கா பாட்டு பாடுறவர், அவரும் அவங்க ஒய்ஃபும் சேர்ந்துதான் பாட்டு போடுவாங்க. அவரை ஓப்பனிங்க படத்தோட ஸ்டார்டிங்லயே போட்டு தள்ளிடுறாங்க, அவர் யாரு, எப்பேற்பட்ட ஆளு, அவரை போட்டு தலை என்ன காரணம் இப்படிங்கிற மாதிரி சொல்றதுதான் இந்த படம். இல்ல நம்ம பெரிய பாய் தான் மியூசிக், அதுவே செம்ம ஷாக்கிங்கா இருந்துச்சு. பாட்டு எல்லாம் தமிழ் டப்பிங்ல வராதுப்பா, மற்றபடி படம் தமிழ் டப்பிங்ல இருக்கும். ஒரு வித்தியாசமான பயோபிக் பாக்கணும்னா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து பிக் ஜார்ஜ் ஃபோர்மேன், முகமது அலிக்கே டஃப் கொடுத்தவரு, முகமது அலியே உன்னை நாங்க போட்டு தலாம் போட மாட்டேன் காலி பண்றா அப்படிங்கிற மாதிரி அவருமே சவால் விட்டவரு. சோ அவருடைய லைஃப் ஜேர்னி, அவரு எப்படி கஷ்டப்பட்டு பெரிய பாக்ஸர் ஆனாரு, அதுக்கப்புறம் மனுஷன் அதெல்லாம் வேணாம்னு சொல்லி என்ன ஒரு விபரீத முடிவு எடுத்தாரு, அதுக்கப்புறம் எப்படி கம்பேக் கொடுத்தாருன்ற மாதிரி கொண்டு போன படம். இது இந்த சினிமா தனலாம் இல்லாம ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபீல் தான் இருக்கும், இன்னுமே கொஞ்சம் டீப்பா எடுத்துருக்கலாம்ன்ற ஒரு ஃபீல் வந்துச்சு. பட் ஒரு வாட்டி அவர் இப்படிலாம் முடிவு எடுத்தாரான்னு தெரிஞ்சுக்கணும்னா அதை ட்ரை பண்ணுங்க, பட் இன்னுமே பவர்ஃபுல்லா அந்த ஃபைட் எல்லாம் காமிச்சிருந்தா நல்லா இருக்கும்ன்றது நமக்கு ஃபீல் ஆச்சுப்பா. இந்த படம் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு, அமர் சிங் சம்கீல அருமே நெட்ஃபிளிக்ஸ்ல தான் இருக்கு. அடுத்து இந்த ஸ்பேஸ் வச்சு ஒரு செம்ம கமர்ஷியலான ஒரு படம்னா மிராங்கிற படம் பார்த்தது. இது வந்து புக் மை ஷோல இருக்கு. அப்பா வந்து ஸ்பேஸ்ல இருக்கிற அப்படி, இப்ப பொண்ணு இருக்கிற அந்த ஊர்ல வந்து விண்கல் விழுந்து மொத்த ஊருமே அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்ப ஸ்பேஸ்ல இருக்கிற அப்பா இந்த பொண்ணை காப்பாத்தணும், அதுக்காக அடங்க அப்பா என்னென்ன வேலைலாம் பார்த்தாருன்ற மாதிரி டென்ஷனோடவே வச்சுப்பாங்க. அதுலயும் விண்கல் விழுந்து அந்த ஊர்ல இவ மாட்டிக்கிட்டு வெளியே வர சீன்லாம் ஒரு மாதிரி செம்ம ஷாக்கிங்கா இருக்கும், அடுத்துன்ற மாதிரி பரபரப்பாவே பாத்துக்கிட்டானுங்க. சோ அதனால இந்த படமும் ஒர்க் ஆச்சு, ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து ரெபல் மூன் படத்துடைய பார்ட் 2 ரிலீஸ் ஆச்சு, நெட்ஃபிளிக்ஸ்ல தான் இருக்குது, தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. சோ இந்த படத்தோட கதை என்னன்னா, அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்லயே, அதாவது இந்த கிராமத்தை காலி பண்றதுக்காக வில்லன் குரூப் வந்துருச்சு மதர்வெல்ட சேர்ந்தவங்க, அதுக்காக நம்ம ஹீரோயின் வந்து ஒரு புது டீம் ரெடி பண்ண போனாங்க. இப்ப அந்த புது டீமோட வந்து என்னென்ன சம்பவங்களா செய்யறாங்க, கிராமத்துக்கு திரும்பி வர வில்லன் குரூப், அவங்களை சமாளிக்க இவங்க ரெடி பண்ண குரூப், அப்புறம் நடக்க போற சம்பவம் தான் இது. இது பெரிய ஆகாகோலாம் இல்லை, ஏன்னா எல்லாமே நீங்க பழைய படங்கள்ல பார்த்த எல்லா டெம்ப்ளேட்டும் இதுல இருக்கும். பட் அந்த ஒரு முக்காவர் கிட்ட ஒரு ஃபைட் சீன்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும், இது போர் அடிக்காம போச்சுப்பா. அப்புறம் இந்த வருஷத்துறை மிகப்பெரிய சம்பவமா காட்ஜில்லா காங், எஸ் ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு ஹாலோ எர்த்ல போயிட்டு வில்லன் கேங்க அவனை பழி வாங்கினது, அவனுக்கு சீமோன்னு ஒரு ஹெல்ப் பண்ண, சோ அங்க ஸ்கார்கிங் சீமோ இந்த பக்கம் காட்ஜில்லா காங்னு ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படி 4 பேரும் அடிச்சுக்கிற இது ஒரு சம்பவமும் வெயிட்டா இருந்துச்சு. அப்புறம் காட்ஜில்லா மைனஸ் 1 தமிழ் டப்பிங் இல்ல, அதனால இதுல சேர்க்கல, பட் அதுவுமே ஒரு தரமான காட்ஜில்லா படம். சோ இதெல்லாம் தான்ப்பா இந்த ஒரு 25 படம் இந்த லிஸ்ட்ல எடுத்துருக்கிறேன். சோ இதுல நீங்க எத்தனை பாத்துட்டீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க, முடிஞ்ச அளவுக்கு ஓடிடி சொல்றேன், எதுக்காச்சும் ஓடிடி சொல்லணும் அதை நான் கமெண்ட்ல மென்ஷன் பண்றேன். இந்த சொன்ன படங்கள்ல ரொம்ப சுமாரா பட்டது எனக்கு ரோடோஸ் பெருசாலாம் ஆகாகும் இல்ல, பார்பி செட் ஆச்சுன்னா நல்லா இருக்கும், செட் ஆகலாம் சுத்தமா பிடிக்காமலும் போகும். அப்புறம் மர்டர் முபாரக்கு அந்த கடைசி ட்விஸ்டுக்காக மட்டுமே ஆனா பாக்கலாம், மத்தபடி அது வரைக்கும் கொஞ்சம் கடுப்பாக்கும். அப்புறம் அந்த காமெடி மூவிஸ்ல நோ ஹார்ட் ஃபீலிங்ஸ் படமா பெருசா இல்லப்பா, காமெடி மட்டும் சில இடங்கள்ல நல்லா இருக்கும், அதுக்காக தான் படமா மொத்த படமா அது ஆவரேஜ் தான். சோ இந்த படம் எப்படி இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டேன். இன்னும் அந்த படங்களை பத்தி தெளிவா நம்ம சேனல்ல வீடியோவா போட்டுருக்கேன், சோ அதையும் வேணா செக் பண்ணி பாருங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல வரேன், டாடா பை.